ஹலோ காய்ஸ், நம்ம தருமபுரி டு பெங்களூர் ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ட்ரிப்போட வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் போட போகிறேன். அந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ டைம் வந்து 4:30 ஆக போகுது ஏஎம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு உள்ளே இருக்காங்க, ட்ரெயின் இன்னும் 20 நிமிஷத்தில் கிளம்ப போகுது. ஐ லவ் தருமபுரின்னு இருக்கேன், அங்கே நிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் நிச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து காலையிலே ட்ரெயின் கிளம்ப போகுதுறான்ட்டு, நான் ட்ரெயின் தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன், எப்படா கிளம்போம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன், சரி போதும் போதும் நான் சொல்லிட்டு ட்ரெயின் கிட்ட போனால் திடீர்னு லைட்டு போட்டாங்க, நான் வரேன்னு தெரிஞ்சிருக்காட்டேங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான் பாருங்க. உருட்டு நீ இப்படி சொல்லிட்ட, என்னுடைய பவர்னு உனக்கு தெரியல. சரி வாங்க, நம்ம இந்த கப்பர் மண்டை தான் போக போகிறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். எல்லாரும் ஜாலியாக ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வேற சிட்டப் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது சிட்டப் டான்ஸ். என் ஃப்ரெண்டு எப்படி ஆகலாம் பார்த்தீங்க. எல்லாருக்கும் சேர்ந்து என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு பாட்டு ஒன்று பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் பாடினதெல்லாம் போதும், எனக்கு கார்னர் சீட் விடுங்கடான்னு சொல்லிட்டு நான் ஜெனரல் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு அப்புறம் ட்ரெயின் வேறு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ரெயினில் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு கிளைமேட் பார்த்துட்டு அப்படி விடிய விடிய ரசிச்சுட்டு வரது வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரசிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், விடிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலான ஒரு வியூ. இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வேறு லெவலாக இல்லை ஃபோட்டோ. இப்போ பெங்களூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகலான்ட்டு மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு சார், ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போலாம் கீழே போயிட்டு இருக்கோம் ட்ரெயினில் போகிறதுக்காக, மெட்ரோ ட்ரெயினில். நீங்கள் ஏதாவது மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இதுனா மறக்க இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பாருங்க. நடந்து போயிட்டே இருக்கோம், நம்மளோட ட்ரெயின் வருது, அதில் தான் நம்ம போக போகிறோம். மெட்ரோ ட்ரெயினோட சவுண்டு பாருங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோதான், நம்ம ட்ரெயின்லேருந்து வந்துட்டு நேராக வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ நிச்சுட்டு இருக்கோம் வேறு லொக்கேஷன் போகிறதுக்கு. இப்படி மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப்லேருந்து இறங்கினோடனே இந்த லொக்கேஷன் நல்லா இருந்தது, அதனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இப்போ பெங்களூர் ஹைகோர்ட்ஸ் ஆப்போசிட்டில் நடந்துட்டு இருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் விட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம், பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ மியூசியம் பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அங்கே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ அந்த பார்க் நடுவில் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க், வேறு லெவலாக இருக்குது. பார்க்லேருந்து இப்போ வந்துட்டோம். இப்போது மியூசியம் பக்கத்தில் ஒரு ஆர்ட் கேலரின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த ஆர்ட் கேலரியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பழங்காலத்தில் சிற்பங்கள், ஓவியங்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தவங்க விசிட் பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கும் இடம். இப்போ இந்த இடத்துல விசிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மியூசியம் போக போகிறோம். க்ளோஸ் அப்பில் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலான ஒரு வியூ கிடைச்சிது. சரி எப்படி நம்ம இந்த வியூவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மியூசியம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா பசங்க, எந்த ஊர் பசங்கடா அப்படின்னு கேட்டால், சேலம் காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டு சேலம் பசங்க வந்து இங்கே வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ டிஃபன் சாப்பிட்ருக்காங்க. சரி நீட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே என்ன கிளம்பி போயிட்டோம். இப்போ நம்ம மியூசியம் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். இப்படி இருக்குது பாருங்கள் மியூசியம் என்ட்ரன்ஸு, அவ்வளோதான் இருக்குது. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெட்டில் வந்திருந்தார், அந்த ஜெட் இங்கே தான் லேண்ட் பண்ணியிருக்காரு, வாங்க அந்த ஜெட்டை காமிக்கிறேன். போகும்போது நம்ம இந்த ஜெட்டில் தான் போக போகிறோம். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னால் பாருங்கள், வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றா. சரிண்ண, வீல்ல காத்தே இல்லை, எப்படா அதுல போவ அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. சரி வாடா நம்ம மான் கராத்தே ஒரு போட்டோ ஒன்று புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ புடிச்சிட்டு மியூசியம்குள்ள போனா, நம்மள வரவேற்கிறதுக்காக ஒரு டைனோசர் ஒன்று நம்ம இந்த மியூசியம்குள்ள வரணுட்டு அந்த மியூசியம்காரங்களை கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ நினைச்சிட்டு அப்படியே உள்ளே வந்தால், இங்கே ஃபஸ்ட்டு டைம் ஹெலிகாப்டர் ஒரு மாடல் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாடல் ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க. கீழே ஃப்ளைட் இன்ஜின், ராக்கெட் இன்ஜின் அந்த மாதிரிலாம் எல்லா இன்ஜினும் வச்சுருந்தாங்க. அது ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு அந்தோட மாடல் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிச்ச ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் மாடல் கேம் ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த கேம் விளையாடிட்டு இருந்தான். சரி நிச்சு இந்த இடம்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேஜிக் ஷோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. அட, நான் இருக்கும்போது ஏன் மேஜிக் ஷோ பண்ண ஆள் இல்லையா அப்படின்ட்டு நான் போயிட்டு மேஜிக் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திடீர்னு இந்த பக்கம் உள்ளே போயிட்டு திடீர்னு அந்த பக்கம் ஸ்பேஸ்ஷிப்கே போயிட்டு இருப்பேன் நான். எப்படி இருக்குது பாருங்க, விண்வெளி வீரராகவே நான் மாறிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கு. இது வந்துட்டோம் விண்வெளிக்கு, இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே நம்ம நிலாவை பார்க்க போகலான்ட்டு நிலா கிட்ட. இதுதான் நிலா, எப்படி இருக்குது பாருங்கள் நிலா, இதுதான் வந்து நிலா. இங்கே இருக்குது பாருங்கள் எல்லா சேட்டிலைட்ஸும் இங்கே இருக்குது.
அதே மாதிரி பக்கத்துலேயே ராக்கெட்ஸும் இருக்குது, எல்லா விதமான ராக்கெட்டும் இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு ராக்கெட்டில் தான் ஏறி கீழே வரப்போகிறோம். திரும்பவும் பூமிக்கு ராக்கெட்டில் ஏறி நம்ம இப்போ கீழே வரப்போகிறோம். வந்துட்டோம். இதுதான் ஒரு ராக்கெட்டோட ஸ்பேரு தான் இந்த ஸ்பேரு, இந்தியன் ராக்கெட்டோட ஸ்பேரு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ராக்கெட்டோட ஸ்பேரு. யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் நம்ம ராக்கெட்டை ஓட்டிகிட்டு வந்தவங்க. ரெண்டு பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. ஃப்ரெண்டுக்கு சரின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு பாய் காமிச்சிட்டு நம்ம 3D ஷோ பார்க்க போயிட்டோம். நம்ம 3D ஷோ இப்போது ரூமில் தான் இருக்கோம். 3D ஷோ பார்த்துட்டு இருக்கோம். ஷோ பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம். இப்போ கேன்டீனில் இருக்கோம். கேன்டீனில் சாப்பிட்ருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தால் நம்ம ஜெட்டோட ஓனர் நிற்க, அவர் வேறு ஒரு பக்கம் வாடா ஜெட்டில் ரவுண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜெட்டில் காற்றே இல்லை, எப்படி ரவுண்டு போவீங்க நான் கேட்டால் கம்மன் ஆகிட்டாரு. சரி சரி நான் காத்திரிச்சிட்டுன்னு கால் பண்ணுறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் அவர்கிட்ட ஒன்று பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சது. இப்போ திரும்ப எப்படி வந்தோமோ திரும்ப அதே மாதிரி தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்லேருந்து போயிட்டு இருக்கோம். பெங்களூர் கோட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டோட அவுட் சைடு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப நம்ம மெட்ரோ ட்ரெயினில் தான் போய் ஏற போகிறோம். மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நடந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், மெட்ரோ ட்ரெயினுகளை வந்து ஏறி போய் ஏறிட்டு இருக்கோம். இப்போது மெட்ரோ ட்ரெயின்லேருந்து திரும்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, எவ்வளோ ரயில் நிற்கிது பாருங்களேன். ரயில்வே ஸ்டேஷனில் க்ரௌடும் வேறு லெவலாக இருக்குது. எக்ஸிலேட்டரில் தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்ம ஆப்போசிட்டாக தான் இருப்போம்னு நம்ம ஆப்போசிட்டாக நடந்து போயிட்டு இருக்கோம். திடீர்னு என் ஃப்ரெண்டு வர கூப்பிட்டு போயிட்டு ரீல்ஸ் எடுக்க வச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு எடுக்கிறான் பாருங்கள் ரீல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம காஃபி ஷாப்பிட்டு இப்போது ட்ரெயினில் ஏறி போயிட்டோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். யாருமே அவ்வளோ ப்ரௌடதுமே இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க பாருங்க. திரும்ப என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. அவ்வளோதான், பெங்களூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ தருமபுரி வந்துட்டு இருக்கோம். இந்த ஈவினிங்கில் இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்க. வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லைட்டு மாதிரி இருந்தது. என்ன லைட்டு அப்படின்னு பார்த்தா மரணமாக இருந்தது அந்த லைட்டு. அந்த செடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைட்டு, என்ன லைட்டுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோதான் நம்மளுடைய ட்ரிப்பு முடிஞ்சது. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்களும் ஃப்ரீயாக இருக்கட்டும்ல, ஜாலியாக எங்கள் ட்ரிப் போங்க. ட்ரிப் போகணும்னு சொன்னதுக்காக நீங்கள் ட்ரிப் போகாதீங்க. வேலைலாம் இல்லாத போது ஃப்ரீயாக இருக்கட்டும்ல ட்ரிப் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வேலை வேலைன்னு இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் ட்ரிப் போனால் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப்.